Hi students, இன்னைக்கு நம்ம 5th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 1 யூனிட் 1ல புக் பேக் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது சமச்சீர் கல்வி. ஸோ இப்போ நம்ம கொஸ்டின் நம்பர் சூஸ் தி கரெக்ட் ஆன்சர் பார்க்கலாம். அதில் வந்து கொஸ்டின் நம்பர் 1 வந்து வாட் இஸ் தி லென்த் ஆஃப் தி ஆலிமெண்ட்ரி கேனல். இதோட ஆன்சர் வந்து நம்மளுக்கு கீழே வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஆன்சருன்னு சொல்லி கொடுத்துருக்கேன், ஆன்சருன்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்துருப்பேன் நான். அதான் அதோடய ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 2ல விச் ஆர்கன் இஸ் இன்வால்வ்ட் இன் ரெஸ்பிரேஷன், எந்த ஆர்கன் வந்து ரெஸ்பிரேஷனில் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னா வந்து லங்ஸ் தான். ஆப்ஷன் பி லங்ஸ், இதில் வந்து ஆப்ஷன் டி சரிங்களா. -9 m. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3, ஹவு மெனி கிட்னிஸ் டூ வி ஹாவ், எத்தனை கிட்னிஸ் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னா 2 கிட்னிஸ் தான் நம்மளுக்கு இருக்குது. ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் பிரெயின், இது வந்து நம்ம பிரெயினுடைய ஃபங்க்ஷனல் யூனிட் அப்படின்னா வந்து நியூரான் தான் நம்மளுக்கு ஃபங்க்ஷனல் யூனிட் சரிங்களா. நெக்ஸ்ட் நம்ம பிளட் இஸ் பம்ப்டு பை ஹார்ட், பிளட் வந்து எப்படி வந்து பம்ப் ஆகி பம்ப்ட் ஆகுதுன்னா ஹார்ட்னால தான் சரிங்களா. ஃபில்இன் தி பிளாங்க்ஸில் அ குரூப் ஆஃப் ஆர்கன்ஸ் டுகெதர் மேக் அப் அண்ட் டேஷ் சிஸ்டம் ஆர்கன் சிஸ்டம், கீழே ஆன்சரில் கொடுத்துருக்கேன் ஆர்கன் சிஸ்டம். தி ப்ராசஸ் பை விச் தி பாடி ரிமூவ்ஸ் வேஸ்ட் இஸ் கால்டு எக்ஸ்க்ரெஷன் சரிங்களா. கொஸ்டின் நம்பர் 3, தி நம்பர் ஆஃப் சேம்பர்ஸ் இன் ஹியூமன் ஹார்ட் இஸ் 4. 4 சேம்பர்ஸ் வந்து ஹியூமன் ஹார்ட்டில் இருக்குது. தி ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் கிட்னி, அதாவது என்ன வந்து ஃபங்க்ஷன் பண்ணுது கிட்னி, என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்னா வந்து நெஃப்ரான் சரிங்களா. இந்த ஹியூமன் நர்வ்ஸ் சிஸ்டம் இஸ் டிவைடட் இன் டூ டேஷ் பார்ட்ஸ், எத்தனை பார்ட்ஸாக டிவைட் ஆகிருக்குன்னா 2 பார்ட்ஸ். ட்ரூ ஆஃப் ஆல்ஸ் பார்ப்போம். தி சர்க்குலேட்டரி சிஸ்டம் இஸ் மேட் அப் ஆஃப் தி ஹார்ட் பிளட் அண்ட் பிளட் வெசல்ஸ், ட்ரூ. இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் தி ஹார்ட் இஸ் டு ட்ரான்ஸ்போர்ட் பிளட் வித் நியூட்ரிஷன்ஸ் ஆர்கன் ஆக்சிஜன் வேஸ்ட் அண்ட் ஹார்மோன்ஸ், ட்ரூ. தி பிரெயின் இஸ் ப்ரொடெக்டட் பை தி ரிப் கேஜ், ஃபால்ஸ். தி ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் கிட்னி இஸ் நியூரான், ஃபால்ஸ். சர்க்கிள் தி ஆட் ஒன் அவுட்டில் நம்மளுக்கு கொஷின்ஸ் இப்படி கொடுத்துருக்காங்க, இதுதான் கொஷின் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. இது வந்து நான் ஆன்சர் கீழே வந்து கொடுத்துருக்கேன் பாருங்க, ஆன்சர் இது ஃபுல்லாக வந்து ஆன்சர் தான், ஆட் ஒன் அவுட்டோட கீழே ஆன்சர் கொடுத்துருக்காங்களே, இது வந்து ஆன்சர், மேலே இருக்கிறது கொஷின், இது வந்து கொஷின் இது வந்து ஆன்சர் சரிங்களா. ஆன்சர் நம்ம மேட்ச் டிஃபாலோவும் பார்ப்போம். மேட்ச்டு ஃபாலோவிங்கில் டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னா வந்து சி, இது கீழே ஆன்சர் நான் கொடுத்துருப்பேன். டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னா இது வந்து டைஜஸ்ட் பண்ணுது. ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்னா நம்ம இது படித்தோம். சர்க்குலேட்டரி சிஸ்டம்னா என்னது, நர்வஸ் சிஸ்டம்னா என்னது, நம்ம இங்கே ஃபுல்லாகவே படித்தோம் இல்லையா. இதோடைய ஆன்சர்லாம் கீழே நான் கொடுத்துருக்கேன் இங்கே சிஇடிஏபி சரிங்களா. ஆன்சர் ப்ரீஃப்லி கொஸ்டின் நம்பர் 1, அப்படியே நான் உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்கள் அப்படியே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அப்படியே கூட நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கலாம். கொஸ்டின் நம்பர் 3, ஆன்சர் இன் டீடைல். இது ஒரே டீட்டெயில் தான். கொஷின் நம்பர் 3 அப்படின்னு கொடுத்துருந்தா தான் அதோட இன்னொரு கொஷின் அர்த்தம். அப்படியே பாயிண்ட், இது வந்து 3னா வந்து பாயிண்ட் சரிங்களா. அந்த அதே கொஷினோட 3 பாயிண்ட் இருக்கு போல இருக்கு. கொஷின் நம்பர் 3னா இருந்தால் வந்து கொஷின் அப்படின்னு கொடுத்துருந்தா தான் வந்து அடுத்த கொஷின் அப்படியே பாயிண்ட் போட்டிருந்தா அது பாயிண்ட்ஸ் தான். ஹையர் ஆர்டர் கொடுத்துருக்காங்க, இதுவும் ஐ திங்க் இம்பார்ட்டன்ட் தான் நினைக்கிறேன், வந்தால் வரும். ஸோ நீங்கள் படிச்சுக்கிறது நல்லது. ஸோ அதுதான் இதோடைய நம்மளுக்கு வந்து புக் பேக் ஆன்சர்ஸ் முடிச்சிச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். நாங்கள் வந்து 4th ஸ்டாண்டர்ட் வந்து போஸ்ட் பண்ணுவோம், 4th ஸ்டாண்டர்ட் போஸ்ட் பண்ணுவோம் இந்த சேனலில். அண்ட் வந்து 7th ஸ்டாண்டர்ட் வந்து டேர்ம் 3 ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம், இனிமேட்டும் போஸ்ட் பண்ணுவோம் நிறைய வீடியோஸ். ஸோ உங்களுக்கு திங்க் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் கூட இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு
வந்துக்கிட்டே இருக்கும் நோட்டிஃபிகேஷன்ஸாக. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.